எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு காலம்பரை வந்து ஒரு யூடியூப் நண்பர் வந்து ஒரு சேனலுடைய லிங்க் எனக்கு அமுச்சு வச்சுருந்தார். லீ டிவி நெட்ஒர்க்னு ஒரு சேனல், இஸ்லாமிய சேனல். அந்த இஸ்லாமிய சேனலில் வர வந்து என்ன சொல்கிறாருன்னா, கல்கி 2898 ADன்னு ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்தில் வந்து கல்கி அவதாரத்தை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க. யார் இந்த கல்கி அவதாரம்னு ஆராய்ஞ்சோன்னா, கல்கி அவதாரம் வந்து வேறு யாரும் இல்லை, ப்ரொஃபத் முகமதோட மேட்ச் ஆகுது. அதனால் கடைசி இறை தூதர் வந்து ப்ரொஃபத் முகமது, அதே மாதிரி கடைசி அவதாரம் வந்து கல்கி அவதாரம் இந்துக்கள் படி. ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு புராணத்தோட ரெஃபரன்ஸ்லாம் சொல்கிறார். கல்கி புராணம், பகவத புராணம் நிறைய ரெஃபரன்ஸ் சொல்லிட்டு, இந்த ரெஃபரன்ஸின் அடிப்படையில் வந்து கல்கி அவதாரம் தான் ப்ரொஃபத் முகமது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கு, வீடியோ போட்டிருக்காரு. ஆனால் இது வந்து மக்களை வந்து முட்டாள் ஆக்கிறதுக்கான ஒரு முயற்சி. இதை பற்றி நான் ஏற்கனவே நிறையா தடவை இங்கிலீஷில் சொல்லியிருக்கேன். ஜாக்கிர் நாயக்கும் இதே ரெஃபரன்ஸ் எடுத்து, ஜாக்கிர் நாயக் வந்து பல பிரச்சாரம் பண்ணார் நம்ம நாட்டில், நல்ல வழியாக கவர்மெண்ட்டோட ஸ்டெப்ஸ்னால ஜாக்கிர் நாயக் வந்து நம்ம நாட்டிலேருந்து வெளியேற்றப்பட்டார். ஏன்னா சொன்னதெல்லாம் பொய், பொய் சொல்லி வந்து ஒரு மதத்தை எதற்கு நிலைநாட்டணும். நான் எதற்காக பொய்ன்னு சொல்கிறேன்னா, எதற்காக நீ வந்து கல்கி புராணத்துலேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கிற, பாகவத புராணத்துலேருந்து ரெஃபரன்ஸ் எடுக்கிற, வேற ஏதோ வேதத்துலேருந்து ரெஃபரன்ஸ் எடுக்கிற, சி இந்த ரெஃபரன்ஸ் எல்லாமே தான் ப்ரொஃபத் முகமதோட மேட்ச் ஆகுதுன்னு எதுக்கு சொல்லணும்? ஆக்சுவலாக மேட்சே ஆகலை, அது அவங்களுக்கே தெரியல, சுத்தமாக மேட்சே ஆகலை. இப்போ உதாரணத்துக்கு வந்து அவர் சொல்கிறாரு, பகவத அதாவது ஸ்ரீமத் பாகவதத்துலேயும் வரதான், கல்கி புராணத்துலேயும் வரதான், ஏதோ ரெஃபரன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து கடைசி அவதாரத்தின் அன்னை தந்தையோட பேர் வந்திருக்கான். கடைசி அவதாரம் வந்து கல்கி அவதாரம். அந்த கடைசி கல்கி அவதாரத்தின் தந்தையின் பெயர் விஷ்ணுவியாசர், தாயாரின் பெயர் சுமதி. சுமதியின் கர்ப்பத்திலிருந்து பிறக்கக்கூடிய அந்த கல்கி ஒரு நகரத்தில் பிறப்பார் அப்படின்னு வந்திருக்கு போல இருக்குது ஒரு புராணத்தில். ஸோ அதை வந்து இவர் ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு விஷ்ணு யாசரை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு, விஷ்ணு என்றால் கடவுள், யாசர் என்றால் சேவகன், விஷ்ணு யாசர் என்றால் கடவுளின் சேவகன். அப்துல்லா வந்து அரபி மொழியில் அப்துல்லானா அல்லாவின் சேவகன், கடவுளின் சேவகன். ஸோ விஷ்ணு யாஸ் அப்துல்லா ஒரே ஆள் அப்படிங்கிற விஷயத்த இவர் சொல்கிறாரு. ரொம்ப புத்திசாலித்தனமான பேச்சு, பட் ஆனால் பைத்தியகாரத்தனமான பேச்சு. ஏன்னா ரெண்டு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. முதல் விஷயம் வந்து ஒரு பெயரை வந்து வேறு லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. இப்போ வந்து என்னுடைய பெயர் வந்து சப்போஸ் அப்துல்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய பெயர் இங்கிலீஷ்லேயும் மை நேம் இஸ் அப்துல் தான் சொல்லுவேன், தமிழில் சொன்னாலும் என்னுடைய பெயர் அப்துல்னு சொல்லுவேன். அப்துல்னா வந்து சேவகன் நான் டிரான்ஸ்லேட் பண்ணி என்னுடைய பெயர் சேவகன் நான் தமிழில் சொல்ல மாட்டேன், புரியுதுங்களா? ஸோ இது வந்து பேரை முதல்ல வேறு மொழிக்கு மாற்றவே முடியாது. பேர் எப்பொழுதுமே ப்ராப்பர் நவுன்னு, அது எப்போவுமே பேர் மாறாமல் தான் இருக்கும், எந்த மொழியிலையும் பேர் மாறாது. இது முதல் விஷயம். இதில் ரெண்டாவது பைத்தியகாரத்தனம் என்னென்னா, விஷ்ணுனா கடவுள் கிடையாது, விஷ்ணுனா நீக்கமர நிறைந்திருக்கும் இறைவன். விஷ்ணுனா கடவுள்னு டிரான்ஸ்லேட் பண்ணுற தப்பு. விஷ்ணு விஷ்லரி வியாப்தோ விஷ்ணுஹு, விஷ்ணுக்கருந்து சான்ஸ்கிரிட்டில் வேதத்தில் வர பேர். விஷ்ணுவுடைய குணம் என்ன, இறைவனுடைய குணம் என்ன, சர்வவியாபி. அல்லாஹ் சர்வவியாப்பியா? குரானத்தில் குரான் படி அல்லாஹ் சர்வவியாபி கிடையாது. அல்லாஹ் வந்து ஏழாவது ஆஸ்மான், செவன்த்து அந்த ஹெவனில் உட்காந்துருக்கார். அல்லாஹ் சர்வவியாபி கிடையாது குரான் படி. ஸோ விஷ்ணுவோட டிரான்ஸ்லேஷன் அல்லாஹ் இருக்கவே முடியாது. இது வந்து இது வந்து மிகப்பெரிய அபத்தமான டிரான்ஸ்லேஷன். விஷ்ணு யாஸ் வந்து விஷ்ணுனா கடவுள், யாஸ்னா சேவகன், அந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. விஷ்ணுனா சர்வவியாபி பரமேஸ்வரன். ஸோ அந்த இறைவனை வேதத்தில் இருக்கும் இறைவன், குரானில் இருக்கும் இறைவன் வெவ்வேறானவர். இது முதல்ல தெரிஞ்சுக்கணும். இறைவன் சர்வவியாபி வேதம் படி, குரான் படி இறைவன் சர்வவியாபி கிடையாது. ஸோ விஷ்ணு யாசரோட டிரான்ஸ்லேஷன் முதல்ல பண்ணக்கூடாது. ரெண்டாவது, டிரான்ஸ்லேட் பண்ணாலும் இது தப்பான டிரான்ஸ்லேஷன். ஏன்னா அல்லாஹ் வந்து சர்வவியாபி கிடையாது குரான் படி. இது வந்து முதல் விஷயம். ரெண்டாவது என்ன சொல்கிறார் இவர், நபிகளுடைய அன்னையின் பெயர் ஆமீனா, அரபி மொழியில் ஆமீனா, சமஸ்கிருதத்தில் சுமதி. கல்கி புராணத்தில் வந்து கல்கியுடைய அம்மாவுடைய பேர் சுமதியா, சுமதியோட டிரான்ஸ்லேஷன் ஆமீனாவா. என்ன சொல்கிறாங்கன்னா, சுமதினா வந்து என்ன எழுதியிருக்காரு, அமைதின்னு நினைக்கிறேன். ஆ, சுமதி என்றால் சாந்தமானவர், அமைதியானவர் என்ற அர்த்தம். அதே மாதிரி அரபி மொழியில் சுமதியை டிரான்ஸ்லேட் பண்ணால் ஆமீனான்னு வரும். ஆமீனானா சாந்தமானவர், அமைதியானவர்னு அர்த்தம். ஸோ நபிகளுடைய அம்மா பேர் ஆமீனா, கல்கியுடைய அம்மா பேர் சுமதி. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஆளுங்க தான் அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. முதல் விஷயம் வந்து சுமத்தினா அமைதியானவர் கிடையாது. சுமத்தினா சன்ஸ்கிரிட்டில் சூ ப்ளஸ் மதி, மதினா வந்து புத்தி, சுமதினா சூனா வந்து வேதத்தின் அத்தியாயனத்தின் மூலமாக, இறைவனின் தவத்தின் மூலமாக
ஞானம் பெற்ற ஒரு பெண் சுமதி, ஞானம் பெற்ற புத்தி சுமதி. ஸோ யாருக்கு வந்து ஞானம், வேத ஞானம் இருக்கிறதோ, யார் வந்து தவத்தின் மூலமாக இறை ஞானத்தை பெற்றுவிட்டாரோ அவரே சுமதி. சுமதினா அமைதியானவர் கிடையாது, சுமதினா வந்து சாந்தமானவர் கிடையாது, சுமதினா வந்து அதிக புத்திசாலி, அதீத புத்திசாலி. யாருக்கு இறைவனை பற்றி ஞானம் இருக்கிறதோ அவரே சுமதி. ஸோ இந்த டிரான்ஸ்லேஷனும் தப்பு. கல்கியுடைய அம்மா பேர் சுமதி, அதே மாதிரி ப்ரொஃபட்டுடைய அம்மா பேர் அமீனா. ஸோ கல்கி இஸ் ஈக்குவல் டு ப்ரொஃபட் முகமதுன்னு சொல்கிறது வந்து தவறான டிரான்ஸ்லேஷன். இது வந்து இதுவும் தப்பு. ஸோ இது வந்து மக்களை வந்து எதற்காக திசை திருப்பணும். இப்போ நான் நிறைய நேற்று கூட ஒரு வீடியோ போட்டேன் ஜெயினிசம் பற்றி. எல்லா வீடியோலையும் நான் சொல்லுவேன், உங்கள் புத்தகத்தில் ஒரு பேர் இருக்குன்னா அவர் மதிக்கத்தக்கவர், உங்களுக்கு மதிக்கத்தக்கவர், மதிங்க. எதற்காக வேற ஒரு புத்தகத்தில் அதை மீனிங் தேடுறீங்க, வேற ஒரு புத்தகத்தை லிங்க் பண்ணுறீங்க? அதே மாதிரி இன்னொரு ஒரு அபத்தம் பாருங்கள். இவர் சொல்கிறாரு கல்கி புராணத்தில் வருதான், கடைசி ரிஷி இன் பெயர் கல்கி, இறை தூத் கல்கி ஒரு இறை தூதர், கல்கி வந்து ஒரு கடைசி ரிஷின்னு வருதான் கல்கி புராணத்தில். ஸோ கடைசி இறை தூதர் நபிகள் நாயகம் குரான் படி. ஸோ நபிகள் நாயகம் தான் அந்த கடைசி ரிஷி அப்படின்னு சொல்கிறார். ரிஷினா என்ன அர்த்தம்? மந்திர திருஷ்டாயத்து ரிஷிஹி, யார் வந்து அஷ்டாங்க யோக தவம் செஞ்சு இறைவனை சமாதியில் தரிசித்து இறைவனின் வேத ஞானத்தை பெற்றவரே ரிஷி. மந்திர திருஷ்டா, மந்திரம்னா வேத மந்திரத்தின் திருஷ்டா, வேத மந்திரத்தை தரிசித்தவர் ரிஷி. முகமது நபிகள் வேத மந்திரத்தை தரிசித்ததா குரானில் ஏதாவது ஒரு சென்டென்ஸ் எடுத்து காமிங்க. முகமது நபிகள் வந்து சமாதி அடைஞ்சார், முகமது நபி வந்து அஷ்டாங்க யோகத்தவம் செஞ்சார், தினசரி யாகங்கள் செஞ்சு இறைவனை உணர்ந்து அவர் வேத மந்திரத்தை தரிசித்தார், அதனால் முகமது நபி ஒரு ரிஷின்னு குரான்லேருந்து ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்கள், நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம். முகமது நபிகளுக்கும் ரிஷிகளுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஸோ எதற்காக கடைசி அவதாரமான கல்கியை வந்து முகமது நபின்னு சொல்லணும்? இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு தேவையில்லாத ஒரு டாபிக். இந்த மாதிரி டாபிக் பண்ணி மக்களை நீங்களும் ஏமாறுறீங்க, மற்றவங்களையும் ஏமாத்துறீங்க. இது தேவையில்லாத விஷயம். உங்களுக்கு ஞானம் இல்லைன்னா யாருக்கு ஞானம் இருக்கோ அவர்கிட்ட போய் கேளுங்க இது கரெக்டாக. உடனே வந்து எடுத்துகிட்டு வருவாங்க, வேத பிரகாஷ் உபாத்தியாயா, நீ வந்து அவனுடைய பெரிய புத்திசாலியா. இங்கே பாரு, வேத பிரகாஷ் உபாத்தியாயின்னு ஒருத்தர் உங்கள் ஹிந்து பண்டிதர் எழுதின புத்தகத்தில் எல்லாமே இருக்குது. ஸோ அவர் சொன்னது தான் ரைட்டு, அவர் தான் வந்து வேத பண்டிதர், அவரை தான் நாங்கள் வேத பண்டிதரை அக்செப்ட் பண்ணுவோம். அவர் சொல்கிறாரு சுமதி இஸ் ஈக்குவல் டு அமீனா, அவர் சொல்கிறாரு விஷ்ணு யாஸ் இஸ் ஈக்குவல் டு அப்துல்லா, அவர் சொல்கிறாரு கல்கி இஸ் ஈக்குவல் டு ப்ரொஃபட் முகமது. நீ யார் அதை தப்புன்னு சொல்கிறது? நான் சொன்ன பாயிண்ட் எல்லாமே வேதத்து பாயிண்ட். விஷ்ணு விஷ்ணரி வியாப்தோ விஷ்ணுஹு செக் பண்ணுங்கள். அதே மாதிரி சுமதி, மதினா என்னன்னு செக் பண்ணுங்கள், சுமதினா என்னன்னு செக் பண்ணுங்கள் வேதத்தில் போய். அதே மாதிரி அந்திம் ரிஷி, அந்திம் ரிஷிங்கிற கான்செப்டே கிடையாது வேதத்தில். ஏன்னா ரிஷிங்கிறது கடைசி உலகம் அழியக்கூடும் வரைக்கும் வந்து ஒரு மனிதன் தவம் செஞ்சால் அவரால் ரிஷியாக முடியும். அவரோ அவனோ அவளோ யார் வேணால் ரிஷியாக முடியும், பெண்களும் ஆக முடியும் ஆண்களும் ஆக முடியும். அப்புறம் இப்போ வந்து இதெல்லாம் புராணத்தோட ட்ரூத். புராண கல்கி புராணத்தில் இருக்கின்ற கல்கி அவதாரம் ப்ரொஃபத் முகமதை குறிக்கவில்லை என்பதற்காக இது வரைக்கும் சொன்னேன். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம். வேதம் படி இறைவன் வந்து வேதத்தில் சொல்கிறாரு தஸ்மாத் யஜ்ஞாத் சர்வபூதஹ ரிச்சஹ சாமானி ஜஜ்ஜிரே. ரிச்சஹ ரிக்வேத சாமவேதம் யஜுர்வேதம் அதர்வேதம் இறைவன்கிட்டேருந்து தோன்றுகிறது. இதை தவிர வேற ஒரு வேதம் இறைவனால் தோற்றுவிக்கப்படவில்லை. ஸோ இறைவன் வேத ஞானத்தை வந்து வேத ஞானத்தை தவிர வேறு எந்த ஞானத்தையும் குரான் ஞானம் கொடுக்குறாரு, பைபிள் ஞானம் கொடுக்குறாரு, கீதை ஞானம் கொடுக்குறாருன்னு யாராவது சொன்னாங்கன்னா அது வேதத்திற்கு எதிராக இருக்கிறது. ஸோ வேதம் மட்டுமே இறைவன்கிட்ட தோன்றுகின்ற ஞானம் முதல். ரெண்டாவது விஷயம், இறைவன் இறை தூதர்களை அனுப்புவதில்லை. ரிஷின்னு ஒருத்தர் வர்றார்னா ரிஷி வந்து பிறக்கிறதுலேருந்து ரிஷியாக பிறக்கிறது இல்லை, பிறந்த பிறகு தன்னுடைய கடுமையான தவத்தால் அவர் ரிஷியோட டைட்டில் அடைகிறார். தம் ரிஷியும் தம் சுமேதாம் தம் பிராமணம்னு ஒரு மந்திரம் வரும் அதர்வேதத்தில். இறைவன் சொல்கிறாரு யோ பிரதக்ஷம் பிரம்ம வித்யாத், யார் பிரதக்ஷம்னா யார் என்னை என்னுடைய பிரம்ம வித்யையை என்னுடைய ஞானத்தை சமாதியில் தரிசிக்கிறாரோ அவரே ரிஷி, அவரே பிராமணன், அவரே சுமதிம் தம் சுமேதாம், அவரே சுமேதா உத்தம புத்தி அவருக்கே உண்டு. இந்த சுமத்தின்னு சொன்ன பாருங்களேன், சுமத்திங்கிறது ஃபீமேல் இதில் டோனில் வருது, சுமேதா அதில். யார் ஒரு 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 ஆம்பளை வந்து இறைவனை உணர்ந்து விட்டார் அவருக்கு சுமேதான்னு பேர். ஸோ இது வந்து வேதத்துடைய மந்திரம். ஸோ வேத மந்திரம் படியும் வந்து இறை தூதர்களை இறைவன் அனுப்புவதில்லை. ஏன் இறை தூதரை அனுப்புவதில்லை? இறைவனுக்கு தேவையில்லை, இறைவனுக்கு யாருடைய அசிஸ்டன்ஸும் தேவையில்லை. ஸோ அதனால் நான் ஒரு இங்கிலீஷில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஜாக்கிர் நாயக்குன்னு என்னுடைய பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ரிஷி
ரிஷிக்கும் மெசஞ்சருக்கும் இறை தூதர்னு இப்போ நபிகள்னு சொல்கிறாங்க, மெசஞ்சர்னு சொல்கிறாங்க. மெசஞ்சர்ஸ்க்கும் ரிஷிக்கும் என்ன வித்தியாசம்னா, மெசஞ்சர் வந்து ஒரு கம்யூனிட்டிக்கு ஒரே ஒரு அர்த்தர் தான். பட் ஆனால் வேதம் படி யார் வேணால் ரிஷி ஆகலாம், நீங்களும் ஆகலாம் நானும் ஆகலாம். தவம் தவத்தின் மூலமாக இறைவன் வந்து பார்ஷியாலிட்டி பண்ணி ஒருத்தருக்கு மட்டும் ஞானம் கொடுக்க மாட்டார். ஸோ தெர் இஸ் அ ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸ் ரிஷிகளுக்கும் இன்னும் இந்த நபி மெசஞ்சருக்கும் ஃபண்டமெண்டலாக டிஃப்ரென்ஸ். ஏன்னா இறைவன் வந்து பார்ஷியாலிட்டி பண்ண மாட்டார், யார் வேணால் ரிஷி ஆகலாம், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆனால் வந்து ரிலீஜன் படி, இஸ்லாம்ங்கிறது ஒரு ரிலீஜன், கிறிஸ்டியானிட்டி ஒரு ரிலீஜன், ஹிந்துவிசம் ஒரு ரிலீஜன். ரிலீஜன் படி ரிலீஜன்ஸில் வந்து பார்ஷியாலிட்டி இருக்கும், ரிலீஜன்ஸில் வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கும். ஆனால் இறைவனால் உருவாக்கப்பட்ட எதுலேயும் பார்ஷியாலிட்டி இருக்காது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஏற்றத்தாழ்வுன்னு சொன்ன உடனே நிறைய பேர் வந்து கமெண்ட் அடிப்பாங்க, அப்போ வந்து பிராமண சூத்திரன்லாம் சொல்கிறீங்களே. பிராமண சூத்திரை பற்றி நான் செப்பரேட்டாக வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். அதுக்கு அது வர்ணாசிரம தர்மத்தில் அதோட டெஃபினிஷன் என்னென்னு பாருங்கள். அதே மாதிரி வந்து ஒரு சூத்திரன்னா என்ன, சூத்திரன் வந்து பிராமணனாக எப்படி மாற முடியும், பிராமணன் சூத்திரனாக எப்படி மாற முடியும், எல்லா விஷயம் நான் என்னோடய சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஏற்றத்தாழ்வுங்கிறது வந்து வேதம் படி இறைவனுடைய கண்ணோட்டத்தில் கிடையாது. ஸோ இறைவன் வந்து ஒரு குறிப்பிட்ட நபரை செலக்ட் பண்ணி நீ தான் என்னுடைய இறை தூதர்னு சொல்லவே முடியாது, ஏன்னா இறைவனுடைய குணம் அது கிடையாது. அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, சுக்ரம் அகாயம் ச பரியகாத், சுக்ரம்னா சர்வசக்திமான், சர்வசக்தி கொண்ட அந்த பரமேஸ்வரனுக்கு இறை தூதரை அனுப்ப வேண்டிய எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லை, தேவையும் இல்லை. ஒரு இறை தூதர் செய்யும் வேலையை இறைவன் தன்னால் செய்ய முடியும். ஸோ அதனால் இறை தூதரை இறைவன் அனுப்புவதில்லை, இது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் இந்த மாதிரி இந்த லீ நெட்ஒர்க் வந்து லீ நெட்ஒர்க்கோட ஷார்ட்ஸ் வீடியோ நான் பார்த்துருந்தேன். ஓகே, உங்களுடைய மதத்தில் இருக்கிற விஷயத்த நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறீங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய மதத்தில் இருக்கிற விஷயத்த நிலைநாட்டுவதற்காக எதற்காக புராணத்துலேருந்து தேடுறீங்க, தேவையில்லாத விஷயம், முட்டாள்தனமான விஷயம். அதுன்னு சொல்கிறது எல்லாமே தப்பு தப்பாக சொல்கிறீங்க. அதில் ஒரு லாஜிக் இருந்தாலாவது நான் ஒத்துக்கலாம். எல்லாமே தப்பு, 100% தப்பாக இருக்கும்போது எப்படி ஒத்துக்க முடியும்? ரொம்ப நன்றி, நமஸ்காரம், ஓம்.